ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோரான பாட்டு, கதைகள், வசனம் எல்லாம் சூப்பராக கற்றுக் கொடுப்பாங்க நம்ம அண்ணமார்கள். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பேர்டுன்னு தெரியுமா? இதுதான் ஆங்கிரி பேர்ட். நீங்கள் எப்பவும் டிவியில் பார்ப்பீங்கல்ல, இது எப்போவுமே ரொம்ப கோபமாக இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? ஓகே, நான் சொல்ல சொல்ல யாரானு திருப்பி சொல்லுங்கள். ஓகேவா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 5:14. ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி சொல்லலாம். நான் சொல்ல சொல்ல பின்னாடியே சொல்லுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 5:14. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை நீங்கள் பாராமல் படித்து மனப்பாடமாக உங்கள் அப்பா இல்லைனா அம்மாட்ட சொல்லி ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டிப்பாக அனுப்புவீங்கல்ல? பிள்ளைங்க, இப்போ பாருங்கள், நம்ம அக்காமார்கள் சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் மறுபடியும் பார்த்து டான்ஸ் ஆடணும். ஓகேவா? வாங்க நம்ம டான்ஸ்க்குள்ள போகலாம். விரும்புகிறார் தம்பி, கர்த்தர் விரும்புகிறார். பொன்ன பித்தள மோதிரமா வைக்கணும் உன்னு, சாத்தான் விரும்புகிறான், கள்ள சாத்தான் விரும்புகிறான். கலரு ரெண்டும் ஒன்றுதான், நீ அசந்தா வாயில மண்ணுதான். கலரு ரெண்டும் ஒன்றுதான், நீ அசந்த வாயில மண்ணுற. இயேசு சொல்வதை கேட்டு நடந்தார், மேல 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 செல்லுவாய். சாத்தான் சொல்வதை கேட்டு நடந்தார், இயேசு சொல்வதை கேட்டு நடந்தார், மேல 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 செல்லுவாய். சாத்தான் சொல்வதை கேட்டு நடந்தார், கீழே 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 செல்லுவாய். கலரு ரெண்டும் ஒன்றுதான், நீ அசந்தா வாயில மண்ணுதான். கலரு ரெண்டும் ஒன்றுதான், நீ அசந்தா வாயில மண்ணுதான். வாயில மண்ணுதா, கலரு ரெண்டும் ஒண்ணுதா, நீ அசந்தா வாயில மண்ணுதா. சபாடா, காலையில இருந்து வேலை பார்த்து ரொம்ப களைப்பாயிட்டேன். இந்த தோட்டத்தையே எங்க எஜமா என் கையில கொடுத்துருக்கிறார், அதனால செம்மையான வேலை செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊத்தியாச்சு, உரம் போட்டாச்சு, நல்லா படுது பார்த்தாச்சு. சரி, கொஞ்ச நேரம் தூங்குவோம். சப்பா, எவ்வளோ களைப்பா இருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு. எப்பா தோட்டத்தை பார்த்துக்க சொன்னா எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவட போய் நான் தோட்டக்காரனை போட்டிருக்கேன் பாரு. ராமசாமி, ராமசாமி இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஏ ராமசாமி, எவன்டா எவன்டா? ஏ எஜமான்டா, போடா ஓடா. என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கா? ராமசாமி, ராமசாமி எந்திரி, ராமசாமி ராமசாமி எந்திரி. இப்படி போய் ஒரு தோட்டக்காரன் நான் வச்சிருக்கேன் பாரு, என்னையும் சொல்லணும்.
ராமசாமி எஜமா வந்திருக்கண்டா. ராமசாமி என்ன எஜமா தோட்டத்துக்குலாம் வந்திருக்கீங்க? நான் அப்படியே அந்த பக்கமா வந்தேன். சரி பா, உன்னை பார்த்து போலாம் தான் வந்தேன். தோட்டத்தை எப்படி பாதுகாக்கிறேன்? ஏமா தோட்ட வேலை தான் நல்லா நடக்கு. ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஆ சரி எஜமா. தோட்டம் என்ன எப்படி இருக்கு? எப்படி இருக்கு எஜமா? நல்லா உங்க தோட்டம் தான் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எல்லா மரமும் நல்லா தான் இருக்கு. ஆமா எஜமா, ஆனா நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி செஞ்சிருக்க கூடாது. நேத்து உங்க வீட்டுல என்ன குழம்பு? நேத்து எங்க வீட்டுல மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு இந்த ராமசாமிக்கு கொடுக்காம அந்த குப்பசாமிக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் எங்க வீட்டு வேலைக்காரன்டா. அப்ப நான் யாரு? உங்க வீட்டு எஜமானா? அவன் எங்க வீட்டு முன்னால இருந்தா. சரி அவனுக்கு கொடுப்போமே. அது எப்படி எனக்கு கொடுக்காம அவனு கொடுக்கலாம்? அறிவு இருக்கா உங்களுக்கு? இல்ல ஏஜமா, நான் என்ன பண்ணி எனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன். இல்ல ஏஜமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. போங்க ஏஜமா. சரி சரி, வெயில் ரொம்ப அடிக்கு. இளநீ சாப்பிடுறீங்களா? இளநீ எல்லாம் வேண்டாம். சரி பாருங்க, ரொம்ப வேர்த்துருச்சு. ஆமா, அதனால நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போங்க ஏஜமா. வீட்டுக்கு போக இருக்கட்டும். நாளைக்கு ஒரு மரத்தை பார்த்தோம் பாத்துக்கோ. சரி, அந்த மரத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்சிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, அந்த மரத்துல கனியே இல்ல. எல்லா மரமும் பாருங்க, எல்லா மரத்துலயும் அழகா கனி இருக்கு. வேலைக்கு வந்தது இருந்தே வச்சிருக்கேன் பாருங்க. எவ்வளவு அழகா சூப்பரா வளர்ந்து நிக்க பாத்தீங்களா? சூப்பரா எல்லாம் வளர்ந்து கிடக்குது. ஆமா, கனி இல்லையே. கனி வந்துரு எஜமா. அது எப்படி வருவாங்க பாரு? இந்த மரத்தை பார்த்தாலே தெரியுது. பாருங்க எஜமா, முடி மீசெல்லாம் முளைச்சிருக்கு. அழகா கனி கொடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மரத்தை பார்த்தா இது கனி தரமா தெரியல. சரி வெட்டி போடு. எஜமா கஷ்டப்பட்டு வளர்த்த மரத்தை வெட்டி போட்டு சொல்றீங்களே எஜமா. என்ன எஜமா அது? அம்மா வெட்டி தான் போடணும். அதெல்லாம் முடியாது எஜமா. முடியாதா? இது ஏன் மரம்? ஓ மரம் இல்ல, இது ஏன் என்னோட தோட்டம். சரி எஜமா, கண்டிப்பா அது கனி கொடுக்கும். நீங்க வீட்டுக்கு போங்க, ரொம்ப வெயில் அடிப்பாது. நானும் தொடச்சுடுறேன். அடுத்த வாட்டி வரும்போது இந்த மரம் என் கண்ணுக்கு தட்டி. இதோ 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 வேண்டாம் ஏஜமா, ப்ளீஸ் ஏஜமா. வேண்டாம் வேண்டாம், இந்த மரத்தை வெட்டி போட்டு. ஐயோ வெட்டி போட்டு வெட்டி போட்டு. கஷ்டப்பட்டு இந்த மரத்தை பல வருஷமா வளர்த்துருக்கிறேன். எங்க ஏஜமா ஈஸியா வந்து அதை வெட்டி போடுன்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம் பிள்ளைங்களா? இந்த மரம் ஏன் தண்ணி கொடுக்கல? என்னது தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்தினா கொடுக்குமா? சரி நான் தண்ணி கொண்டு வந்துருக்கிறேன், மரத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேவா மரமே, உனக்கு நான் தண்ணி கொடுக்க போகிறேன். உனக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீ நல்லா கனி கொடுக்கணும், சரியா? ஓகே மரம், இனிமேலாவது கனி கொடுக்க பார்க்கலாம். நிறைய தண்ணி கொடுக்கணுமா? கொடுத்துட்டேன் போதுமா? இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமா? கொடுத்துட்டேன். ஓகே பிள்ளைங்களா, இனியாவது கனி கொடுக்குமா? இன்னும் மறுபடியும் மரம் சோகமாக தான் இருக்குது. என்னது உரம் போடணுமா? அதெல்லாம் நிறைய போட்டுங்க பாருங்க, அழகாக வளர்ந்துருச்சு. பிள்ளைங்களா, இந்த மரம் ஏன் கனி கொடுக்கலன்னு இந்த மரத்துக்கிட்டே கேட்போமா? ஏ மரமே, நீ ஏன் கனியே கொடுக்க மாட்டுக்க? மரம் கனி கொடுக்க சொன்னா சீட்டு கொடுக்குது. ஓகே என்ன எழுதியிருக்கு பார்க்கலாமா? அச்சுச்சோ, மரம் கனி கொடுக்காததுக்கு இதுதான் காரணம். தம்பி தங்கச்சி என்ன எழுதியிருக்குது? சின், பாவம். ஆமா நல்லா கவனி, இந்த மரம் தான் நீ. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ உன்னைய மரமா நினைச்சுக்கோ. நீ ஏன் தெரியுமா கனி கொடுக்கல? உன்கிட்ட ஏன் தெரியுமா கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை? நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம். ஆமா, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க பைபிள்ல, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமா, அப்போ பாவம் இருந்தா கனி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஓகே எல்லாரும் உங்க வலது கையை எப்படி எடுத்துக்கோங்க பார்க்கலாம். உங்க ஹார்ட்ல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் சொல்றதே ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன், பரிசுத்தமா வாழ்வேன். ஓகே பாவத்தை எல்லாரும் வெளியிடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? ஹார்ட்ல இருந்து வெளியிடுங்க. எடுங்க எல்லாரும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? தூக்கி போட்டுருக்க பார்க்கலாம். ஏ போட்டீங்களா? வெரி குட். அப்ப நான் இனிமே என்ன செய்யக்கூடாது? பாவம். ஓகே மரமே, இனிமேலாவது நான் உங்க கனி கொடுப்போமா? ஐயோ மரம் ஏதோ யோசிக்குது. இன்னொரு சீட்டு கொடுக்குது பாருங்க, என்ன போட்டிருக்குது? ஆமா, கனி கொடுக்காததுக்கு காரணம் என்னது? டிவி மொபைல். போன இதில் கூட அண்ணன் சொன்னல உங்கள்கிட்ட, எந்த நேரம் டிவி மொபைலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளால் கனி கொடுக்கவே முடியாது. பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். உன் டைமை
டிவி மொபைலில் நீ வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கனி கொடுக்கவே முடியாது. சரி, பாவம் செய்ய மாட்டோம், டிவி மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், இனிமேலாவது கனி கொடுப்போமா மரமே? ஐயோ, மறுபடியும் சீட்டு கொடுக்குது. என்ன போட்டிருக்குது? நீ கனி கொடுக்காததுக்கு காரணம் என்னது? லேசினஸ். ஆமாம், சோம்பேறியா நீ இருந்தனா கனி கொடுக்கவே முடியாது. பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, சோம்பேறியா இருந்தனா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையே நீ பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னால கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியாது. படிக்கிறதுல சோம்பேறித்தனம், ஜெபம் பண்ணுறதுல சோம்பேறித்தனம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்கிறதுல கூட சோம்பேறித்தனம் நிறைய பேருக்கு தானே. அப்போ இனிமேல் சோம்பேறிகளாக இருக்கவே கூடாது. வெரி குட். இப்போ எல்லாரும் ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் சொல்றத ஏசப்பா, வெரி குட். சத்தமாக சொல்லுங்க, ஏசப்பா இனிமேனா சோம்பேறியா இருக்க மாட்டேன், சுறுசுறுப்புள்ளவனாக இருப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே, சோம்பேறித்தனத்தெல்லாம் இதயத்திலிருந்து எடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? ஓகே, தூக்கி போட போகிற தூர போட்டுடலாம். ஓ, 1 2 3 ஹேய், தூக்கி போட்டிங்களா? வெரி குட். ஓகே மரமே, இனியாவது நாங்கள் கனி கொடுப்போமா? ஐயோ மரம், இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று சொல்ல நம்மகிட்ட விரும்புது, பார்த்துடலாமா? பாருங்க, மரம் கனி கொடுக்கணும்னா அதுக்குள்ளே வேர் நிறைய ஆழமாக போகணும், அப்படி தானே? நீயும் இந்த மரம் வேர் கொள்ளாததுனால கனி கொடுக்கலை, நீயும் கீழ்ப்படியாமல் இருந்தனா கனி கொடுக்கவே முடியாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல, உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், உன்னை விட வயசில் மூத்தவங்களை நீ மதிக்கணும். ஆமாம், நீங்கள்லாம் ஏசப்பா பிள்ளைங்க, கீழ்ப்படிகிற பிள்ளைங்க தானே? வெரி குட். அப்போ நீ கீழ்ப்படிஞ்சனா கனி கொடுக்கலாம். ஆமாம், ஓகே. இப்போ மரத்திட்ட கேட்கலாம், மரமே நாங்கெல்லாம் கனி கொடுக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும் சொல்லித்தாங்க எங்களுக்கு? ஓகே, நாம கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னு மரம் நமக்கு சொல்லி கொடுக்க போகுது, பாருங்க என்ன செய்யணும். ஆமாம், வெரி குட், பைபிள் ரீடிங். ஆமாம், டெய்லியும் வேறு தண்ணியும் வாசிக்கணும். நீ ஏசப்பா உன் கூட பேசுவாங்க, எப்படி தெரியுமா? நீ பைபிள் வாசிச்சனா வசனத்தின் மூலமாக ஏசப்பா உன்கிட்ட பேசுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, டெய்லி காலைல எழுந்து பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கணும் அண்ணே, நான் ஒரு அதிகாரம் தான் வாசிப்பேன். இப்போ எவ்வளோ டைம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, அப்போ அதிகமாக என்ன செய்யணும், பைபிளை வாசிக்கணும். வாசிப்பீங்களா பிள்ளைங்களா? வெரி குட். டெய்லியும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ஒரு வசனமாவது மனப்பாடமாக படிச்சுக்கிடணும், செய்வீங்களா? ஓகே மரமே, நாங்கள் கனி கொடுக்கணும்னா இனிமேல் பைபிள் வாசிப்போம், வேறு என்ன செய்யணும் நாங்கள்? ஓ, இன்னொன்று மரம் சொல்லுது, நம்ம என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், அதே சேம் டைம் ப்ரேயர், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறீங்களா? போன வீடியோவில் அண்ணன் சொன்னல, ஜெபம் பண்ணணும்னு, டெய்லி ஜெபம் பண்ணீங்களா? வெரி குட். ஜெபம் பண்ணலன்னா இன்னையிலேருந்து ஏசப்பா பிள்ளைங்க டெய்லியும் 3 நேரம் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் ஜெபிக்கக்கூடாது, ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க வீட்டில், நிறைய நேரம் பாட்டு பாடி முழங்கால் போட்டு ஏசப்பாவை ஆராதிச்சு சொல்லிக் கொடுக்குற பாடல்கள்லாம் நீங்கள் பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவீங்களா? வெரி குட். ஓகே மரமே, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இனிமேலாவது கனி கொடுப்போமா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு இது கனி கொடுக்குற மரமா இல்லை சீட்டு கொடுக்குற மரமானு தெரியல, பார்க்கலாமா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சணும், அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்கு வேணும், கனியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். போன ப்ரோக்ராமில் அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஆவியின் கனிகள் எத்தனை? வெரி குட், 9. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் படித்தோம்ல, அந்த ஆவியின் கனிகள் உனக்குள்ள இருக்கணும். அப்போ தான் உன்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏ இந்த பையனா, இந்த பொண்ணா ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை ஒழுங்கு சண்டே ஸ்கூலுக்கு போவா, ஏசப்பக்கிட்ட நல்ல ஜோம் பண்ணுவா, கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறான்னு உன்னை பார்த்து எல்லாரும் சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அப்படி தானே? ஆமாம், இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்க போகிற ஏசப்பா, நானும் இனிமே கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஏசப்பா உதவி செய்வாங்க. அப்படி ஒரு கண்ண முடியும் நீங்க உதவி செய்யுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம அண்ணன் வந்து சூப்பராக ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு சொல்லி தருவாங்க. அந்த கிராஃப்ட் ஒர்க்கை பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க அதை செய்யணும், ஓகேவா? ஹாய் குட்டீஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஒன்று சொல்லி தர போறேன், பயப்படாதீங்க, திங்ஸ் இல்லைன்னு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பயன்படுத்திடலாம்.
இப்போ இந்த கிராஃப் செய்யறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மூணு திங்ஸ் போதும். ஒரு A4 ஷீட். A4 ஷீட் கலரில் இருந்தால் இது கூட பெட்டராக இருக்கும். அது போக ஒரு சிசர், நெக்ஸ்ட் ஒரு பென்சில், அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டேம்ப் ஃபிங்கர்ஸ் எடுத்து கிராஃப் ஷீட்டில் வச்சு அழகாக பென்சில் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ், இங்கே பாருங்கள், இப்போ அழகாக ஒரு லெஃப்ட் ஹேண்டு ஒரு ஃபிங்கர்ஸ் ஒன்று இப்போ கிடச்சிருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இதை வெட்ட போகிறோம். வெட்டும் பொழுது சிசர் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் யாராவது பெரியவங்கள வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டை இப்போ அழகாக இப்படி வரைஞ்சிருப்பீங்க. இந்த அஞ்சு விரலுக்குள்ள இப்போ நம்ம 5 பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் இப்போது ஜப விரல்கள்னு எழுத போகிறோம், அதாவது ப்ரேயர் ஃபிங்கர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த விரல் உறவினர்கள் அப்படின்னு இங்கே எழுத போகிறோம். நெக்ஸ்ட் இந்த விரல் ஊழியர்கள். நெக்ஸ்ட் இந்த விரல் அதிகாரிகள் அப்படின்னு நம்ம அந்த கிராஃப்ல எழுத போறோம். நெக்ஸ்ட் இந்த விரல் வியாதியஸ்தர்கள்னு எழுத போறோம். லாஸ்ட் விரல் இது உனக்காக அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஓகே குட்டீஸ், இப்படி வரைஞ்சிட்டிங்களா? மறுபடியும் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு இந்த விரல் உறவினர்களுக்காக, இந்த விரல் ஊழியர்களுக்காக, இந்த விரல் அதிகாரிகளுக்காக, இந்த விரல் வியாதியஸ்தர்களுக்காக, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விரல் நான் உனக்காக. ஓகே குட்டீஸ், இப்படி நீங்கள் அழகாக வரைஞ்சி கட் பண்ணி நீங்கள் எழுதி உங்கள் பைபிளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை பார்த்து டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ப்ரேயர் ஃபிங்கர்ஸே கற்றுக்கிட்டோம்ல, இப்போ நம்ம அதுக்காக ஜோம் பண்ண போகலாம். எல்லாம் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல இந்த விரல் நம்ம உறவினருக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம இப்போ ஜோம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியா? இல்லை கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. எசப்பா, எங்கள் உறவினர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எசப்பா, எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எசப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்க, உதவி செய்யுங்க. எசப்பா, உதவி பூக்கா நன்றி. ஏசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜுனும் நல்ல பிதாவே, ஆமீன். ரெண்டாவது இந்த விரல் நம்ம போதகர்களுக்காகவும் நம்ம ஆசிரியர்களுக்காகவும் ஊழியக்காரங்களுக்காகவும் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க. எசப்பா, ஊழியர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். எல்லார் தேவைகளையும் சந்திங்க. எசப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எசப்பா, ஊழியர்கள் நல்லா ஊழியம் செய்ய எசப்பா நீங்கள் கிருபை தாங்க. பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. எசப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விரல் நம்ம நாட்டோட அரசு அதிகாரிகளுக்காக நம்ம இப்போ ஜோம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியா? எசப்பா, இந்த வேலையில் அரசு அதிகாரிகளுக்காகவும் கரத்தில் கொடுக்குறோம். எசப்பா, ஒவ்வொருத்தரையும் எசப்பா நாட்டுக்காக நல்ல சேவை செய்ய எசப்பா நீங்கள் கிருபை தாங்க. எசப்பா, தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. எசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விரல் என்ன விரல்? மோதிர விரல். இப்போ நம்ம ஏழைகளுக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் ஜோம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியா? எசப்பா, வியாதியஸ்தர்களுக்காகவும் பலவீனமானவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எசப்பா, எசப்பா ஏழைகளுக்காண்டி ஜெபிக்கிறோம். எசப்பா, எசப்பா அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. எசப்பா, எசப்பா
அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க இசுப்பா. வியாதி அஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் இசுப்பா. இன்றைக்கி கூட நிறைய பேர் கொரோனாங்கிற வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இசுப்பா. அவங்க எல்லாத்தையும் இசுப்பா நீங்கள் சீக்கிரமாக மீட்டு கொண்டு வாங்க இசுப்பா. பாதத்துக்குள்ளுங்க வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜூனோ நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கடைசி விரல். இது நமக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியா? எசப்பா எனக்காக ஜெபிக்கிறேன் இசுப்பா. எசுப்பா என்னோடய தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க இசுப்பா. நான் நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க இசுப்பா. இசுப்பா நான் உங்களுக்குள்ளேயும் நல்ல உங்கள் அறிவில் நான் நல்லா வளர உதவிங்க இசுப்பா. உதவிங்க இசுப்பா. உதவிப்புக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அஞ்சு வரல் ஜெபத்தை டெய்லி செய்யணும். ஓகேவா? ஓகே, பாய். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம அண்ணன்மார் வந்து சூப்பராக ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்கள பார்த்து நீங்களும் உடனே ஆடணும். எந்திங்க பார்க்கலாம் எல்லாரும்? பார்த்த உடனே ஆடுவீங்க தானே? செம்ம ஜாலியாக இருக்கும். வாங்க டான்ஸ் ஆடலாம். குட்டி பிள்ளைங்களா, இந்த டைம் என்ன? வெரி குட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரிவைவல் கிட்ஸோடைய ப்ரேயர் டைம். நம்ம எல்லா எபிசோட்லேயும் சின்ன பிள்ளைகளுக்காக ஏசப்பா கிட்டே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு வரோம், அப்படி தானே? இப்போ அருமையாக ஒரு குட்டி தம்பி வந்து உங்களுக்கு ப்ரேயர் ஃபிங்கர்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், அஞ்சு விரல் ஜெபம், எந்தெந்த விரல் வச்சு யார் யாருக்காக ஜெபம் பண்ணணும்னு நீங்களும் அந்த கிராஃப்ட் பண்ணி அழகாக என்ன செய்யணும் செய்யணும். ரெடியாக இருப்பீங்கல்ல? செய்வீங்கல்ல? ஓகே, அதையும் நீங்கள் செஞ்சு எங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு வீடியோ கிளிப் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ கிளிப் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊக்கமாக குட்டி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பாருங்கள். வயிறு நிறையாத ஏக்கம், கண்களில் தெரியும் சோகம்,
ஏனம்மா மூன்று வேளை சாப்பாடு தருவதில்லை என்ற கேள்விகளுடன் இருக்கிறாள் இந்த சிறுமி. மத்தியானத்துல இருந்து சாப்பிடல, சோறு ஆக்கல. கார்ல இந்த பக்கத்துக்காரங்க இட்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். மதியானம் சோறு ஆக்கல, அரிசி இல்லை. அப்புறம் அம்மா பசி எடுக்குதுன்னு சொல்லி இந்த வந்து பூச்சி அரிசி இருந்துச்சு, அதை புடைச்சி அப்புறம் சோறு ஆக்கினாங்க. ஹோட்டல் பார்த்தீங்களா பிள்ளைங்களா, திருச்சியில் ஒரு குட்டி பாப்பா அவங்க வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னு பேட்டி கொடுக்குறா. பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அம்மாவால் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல. ரேஷன் கடையில் வாங்குகிற அந்த அரிசிகளை கூட சாப்பிட்டா வயிறுலாம் வலிக்குதான். பக்கத்து வீட்டில் ஒரு நேரம் இட்லி கொடுத்தாங்க, அதை மட்டும் சாப்பிட்றா. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. இந்த ஒரு குட்டி பாப்பா மட்டும் இல்லை, திருச்சியில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் பல இடங்களில் பல பகுதிகளில் இருக்கிற பிள்ளைங்க இப்படி தான் ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த பாப்பாவை பார்க்க எவ்வளோ பாவமாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணலன்னா யார் ஜெபம் பண்ணுவோம் அந்த குட்டி பிள்ளைகளுக்காக? யோசிச்சுப்பார், ஏசப்பா உனக்கு டெய்லியும் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கூலுக்கு அம்மா டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுற சாப்பாடை சாப்பிட்றது கிடையாது. நிறைய பேர் என்ன செஞ்சிடறீங்க, அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க, குப்பை தொட்டியில் கொண்டு போட்டுறீங்க. வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதுன்னு அம்மா திட்டுவாங்கன்னு ஸ்கூலில் போய் டஸ்ட்பினில் கொண்டு போய் அந்த சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துடுறீங்க. ஆனால் இந்த பாப்பாவை பார்த்தல, ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறா. இன்றைக்கி அண்ணன் சொல்கிறவங்க எல்லாருக்கும், உங்கள் சாப்பாடை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஆமாம், எத்தனை குட்டி பிள்ளைங்க இந்தியாவில் பசினால் வறுமையினால் செத்து போகிறாங்க தெரியுமா, ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, அம்மா கொடுக்குற சாப்பாடை எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அது இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த பாப்பாவை பாருங்க, டெய்லியும் ரேஷன் அரிசியில் சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் வலிக்குதுன்னு அந்த பாப்பா கஷ்டத்தோடு சொல்கிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா தான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால் அந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லை, இப்படி ஏழை பிள்ளைங்க உங்களை போல் இருக்கிற பிள்ளைங்க உனக்கு பசிச்சுதுன்னா உங்கள் அம்மா கிட்ட போய் எவ்வளோ அழுற, அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. இந்த பிள்ளைங்க வீட்டில் கேட்டால் கூட அவங்க அம்மா அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியல, ஏன்னா வறுமை, காசு கிடையாது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டெய்லி நீ சாப்பிடும் பொழுது அண்ணன் சொல்ல போகிற இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும். யாரெல்லாம் செய்வீங்க, கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். வெரி குட். இன்னிலேருந்து செய்யணும், காலையில் சாப்பிடும் பொழுது, மதியம் சாப்பிடும் போது, நைட்டு சாப்பிடும் போது, அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு குட்டி ப்ரேயர், ஒரு 1 minute தான் இருக்கும் அந்த ப்ரேயர். என்ன தெரியுமா பண்ணணும், அன்புள்ள இயேசப்பா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி. இப்படி சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ சின்ன பிள்ளைங்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தேசத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுங்க இயேசப்பான்னு நீ சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து இந்த சின்ன ஜபத்தை பண்ணிவிட்டு நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். எப்படி ஜபம் பண்ணணும், அன்புள்ள இயேசப்பா எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இந்தியாவில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும் இயேசப்பா. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவீங்கல்ல, நான் சொல்கிறேன் குட்டி பிள்ளைங்களா, நீங்கள் மட்டும் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், நம்ம இனிமேல் நியூஸில் பார்க்கவே மாட்டோம், எந்த பிள்ளைங்களும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆமாம், கண்டிப்பாக இயேசப்பா உதவி செய்வாங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவீங்கல்ல. எப்போ சாப்பிட உட்காந்தாலும் உங்களை போல இருக்கிற குட்டி பிள்ளைங்களை நினச்சி ஏசப்பா கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ நாம் இந்த பாப்பாவுக்காகவும், அதுபோல் இந்திய தேசத்தில் இதுபோல் பசினால் கஷ்டப்படுற குட்டி பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். வெரி குட். நம்ம எல்லோரும் கண்ண மூடி ஊக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க, அண்ணனும் ஜெபம் பண்ணுவேன், அண்ணன் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கண்ண மூடிக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராமில், இந்த ப்ரேயர் டைமில் நாங்கள் எல்லோரும் குட்டி பிள்ளைங்க எல்லோரும் இணைஞ்சி ஏசப்பா நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவில் எத்தனையோ பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. இந்த குட்டி பாப்பாவை பார்த்தோம், ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் நாங்கள் நிறைய நேரங்களில் எங்கள் சாப்பாடை எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் ஏசப்பா, குப்பையில் போடுறோம், எங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு வீட்டில் சண்டை போடுறோம். எங்களை மண்ணுங்க ஏசப்பா, இனிமே நாங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் ஏசப்பா. ஏசப்பா பல பிள்ளைங்க இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, ஸ்நாக்ஸ் கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு கிடைக்கணும் ஏசப்பா. எங்கள் இந்தியாவில் இனி எந்த குட்டி பிள்ளைங்களும் பசிக்குது எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது ஏசப்பா. அந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்குறோம், நாங்கள்
இப்போ சாப்பிட உட்காந்தாலும் இனி நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் ஏசப்பா. இந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க, இந்த தீர்மானத்தில் இந்த பிள்ளைங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் பசி வறுமையினால் கொடுமையினால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் மேலே நீர் கண்ணோக்குவீராக. அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல உணவுகளை அளிக்கட்டும், அவங்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்தட்டும். இந்த லாக்டவுன் பீரியடில் எத்தனையோ பிள்ளைங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா, அவங்க எல்லாருக்கும் உணவு கிடைக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டி பிள்ளைங்களா, இனி டெய்லி என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணணும். நான் கேட்பேன், அடுத்த ப்ரோக்ராமில் வந்து அண்ணன் கேட்பேன், சாப்பிடும்போது நீங்கள்லாம் ஜோம் பண்ணிங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ஜோம் பண்ணுவீங்க தானே, இந்த காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. உங்களை போல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானே ஜோம் பண்ணணும், கண்டிப்பாக ஜோம் பண்ணுவீங்கல்ல. இனி டெய்லி ஜோம் பண்ண போகிறீங்க, நீங்களும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க, அதனால் சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்திய தேசத்தில் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணணும், கண்டிப்பாக ஜோம் பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு எல்லாருக்கும் வேதாமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன், சரியா? நேபுகாத்நேச்சர் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு, ஒரு பெரிய சிலை செஞ்சாரு. பெரிய சிலை, ரொம்ப பெரிய சிலை. ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி சிலை இல்லை, குட்டியோட சிலைலாம் இல்லை, ரொம்ப ஹைட்டில் அந்த சிலையை செஞ்சாரு. அந்த சிலையை செஞ்சு என்ன தெரியுமா செஞ்சாரு, இனிமே எல்லாருமே இந்த சிலையை வணங்கணும், ஊரில் உள்ள அத்தனை ஜனங்களையும் வர சொல்லி ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த பெரிய சிலையை வணங்கணும், ஆமாம் ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஊரில் இருக்க ஜனங்கள் அத்தனை பேரும் வந்தாங்க, அங்கே இருக்கிற அரசர்கள் மந்திரிகள் எல்லாருமே வந்தாங்க. வரும்போது கரெக்டாக எக்கால ஊதுனம் கிணறம் வாசிச்சான், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இசையை வாசித்தாங்க. இசையை வாசிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த பெரிய சிலையை ஒரே நேரத்தில் கீழே குனிஞ்சு வணங்கினாங்க, ஆராதிச்சாங்க. அங்கேருந்து ஒருத்தர் பார்த்தாரு, ஒரு மூணு பேர் மட்டும் அந்த சிலையை வணங்கவே இல்லை, ஆராதிக்கவும் இல்லை. இதை பார்த்துட்டே இருந்த அந்த நபர் என்ன தெரியுமா செஞ்சாரு, ஓடி வந்து ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் ஒரு கட்டளையிட்டீங்கல்ல, இந்த பெரிய சிலையை வணங்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இஸ்ரவேலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த மூணு பேர் மட்டும் வணங்கவே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னாராம். சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, ஏ நான் சொன்ன ஆணையை அவங்க ஏன் அதை கடைப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டார். ராஜா ஏற்கனவே ஒரு அறிக்கை சுச்சிருந்தார், என்ன தெரியுமா, யாரெல்லாம் இந்த சிலையை வணங்கலையோ அவங்களாம் அக்னி சூழலில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை சொல்லியிருந்தார். இப்போது அவங்க அது வணங்கலையா, உடனே அவர் கோவப்பட்டு, யார் அது, அவங்கள மூணு பேர்த்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்னோடனே அந்த மூணு பேர்த்தையும் கொண்டுட்டு வராங்க ராஜாவுக்கு முன்னால். ராஜாவுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டுறாங்க, ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே ராஜா பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஏன் வணங்கலை அப்படின்னு சொல்லி ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகு கேட்குறாரு. அப்போ ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ஜீவன் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாத்ராக் மேஷாக்கும் அபேத்னகுவும் வைராக்கியமாக இருந்தாங்க. நாங்கள் எங்கள் தெய்வத்தை தான் வணங்குவோம், எங்களை உண்மையான தேவனை தான் வணங்குவோம், உங்கள் தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக சொன்னாங்க. கண்டிப்பாக சொன்னோன்னே இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னடா இவங்க அவங்க தெய்வத்தை தான் வணங்குவாங்களா, நான் செஞ்ச இந்த சிலையை வணங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இல்லை, 7 மடங்கு, எத்தனை மடங்கு, ஆமாம் 7 மடங்கு, ரொம்ப அதிகமாக எரிய அந்த தீயில் போய் இவங்களை போடணும் அப்படின்ட்டு ஆணவர் வச்சிட்டார். இவங்களை தூக்கி, சாதாரணமாக இல்லை, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை, 7 மடங்கு எரிகிற அக்னி சூழலில் தூக்கி இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டார். அந்த சூழலில் தூக்கி போடுறதுக்காக இவங்களை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்களாம். கொண்டு போகும்போது என்ன தெரியுமா ஆச்சு, ஆமாம் இவங்க தானே சாகணும், தூக்கிட்டு கொண்டு போனாங்க பார்த்தியா, அவங்களாலே தாங்க முடியலை, ஏன்னா அவ்வளோ அனல் தாங்க முடியாமல் அவங்களே செத்து போயிட்டாங்க. பாரு, தூக்கிட்டு போனவங்களே செத்து போயிட்டாங்க. இப்போது ஷாத்ராக் மேஷாக் அபேத்னகு 7 மடங்கு எரிகிற அக்னி சூழலில் கீழே விழுந்துட்டாங்க. பாவம்ல,
இவங்க எதுவுமே செய்யலை, ஆனால் இவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே அவளை தான் ராஜா நினச்சாரு, அவளை தான் இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த அக்னி சூளையை பார்த்தார். அக்னி சூளையில் உங்களே எரிஞ்சு போவான், ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகு எரிஞ்சு போகவில்லை. அவங்க அப்படியே அசவாடிட்டு இருந்தாங்களாம். அசவாடிட்டு இருக்கும்போது ராஜா உத்து பார்த்தாராம். என்ன கீழே போட்டோன்னு செத்துப்போவும் பார்த்தா அசைவாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது அங்கே மூணு பேர் மட்டும் இல்லை, நாலாவது ஒருத்தர் இருந்தாராம். நாலாவது பேர் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் தான், நம்முடைய தேவன் தான். அவங்க மத்தியில் அசைவாடி கொண்டுட்டு இருந்தாங்க. அத்தனை நேபுகாத் நேச்சர் பக்கத்தில் இருந்த மந்திரியெல்லாம் கூப்பிட்டாராம், இங்கே வா இங்கே வா மந்திரி ஏற இங்கே வாங்க, நம்ம மூணு பேரை தானே தூக்கி போட்டோம், ஆனால் அந்த எரிக்கிற அக்னி சூழல நாலு பேர் அசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிட்ட சொன்னாராம். சொன்னோடனே அவங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே இப்போ நம்ம சாத்ரா கண்ணனும் மேஷாக் கண்ணனும் ஆபேத்நேகோ அண்ணனும் எந்த சேதமும் ஆகாமல் அப்படியே நடந்து வந்தாங்களாம். நடந்து வந்தோடனே அங்கே இருக்க மற்றவங்க மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம், பாரு இவங்க எரிகிற அக்னி சொல்ல தூக்கி போட்டோம், அவங்க முடி கூட கருகலை, அவங்க மேலே எந்த ஸ்மெல் அடிக்கலை, தீ மேலே அடித்தோன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, அந்த ஸ்மெல்லு கூட வீசலையே, இப்படி இருக்காங்களே எப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த நேபுகாத் ராஜா அவங்க எப்படி இருந்தார், ஐயோ இவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்டாங்களாம். சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ நாங்கள் நாலாவதா உங்கள் தெய்வத்தை நாங்கள் பார்த்தோம், ஆமாம் அவர் தான் உண்மையான தெய்வம், நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கிறோம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்களாம். சொன்னே சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவை இந்த ராஜா அந்த நாட்டிலேயே பாபிலோன் நாட்டிலேயே உயர்த்தி வச்சாராம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்முடைய கர்த்தரை வணங்க ஆரம்பித்தாங்களாம். பாரு அவங்க சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு ராஜாவுக்கு பயப்படலை, எங்களை காப்பாற்றினாலும் சரி இல்லை நாங்கள் செத்தே போனாலும் சரி எங்களுடைய தெய்வனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக எல்லாத்துலேயும் முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்துலேயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஆமாம் தம்பி தங்கச்சி, நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம முதலாவது தேவனோட தேடணும்னா ஏசப்பா நமக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சாதாரண செல்ஃபோன் நம்மளை இதுவும் தேவனையும் விட்டு பிரிச்சதில்லை, சாதாரண டிவி தான், ஆனால் அதை நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு இடைவெளி உண்டாக்கிறது. பாரு நிறைய தீமையான நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க, ஆமாம் தம்பி தங்கச்சி நமக்கு தம்பி நல்ல ராங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளையும் தேவனையும் விட்டு பிரிச்சுருவாங்க. இன்னும் நிறைய காரியம், உனக்கு நிறைய அடிக்ஷன் இருக்குது, அதெல்லாம் உன்னையும் தேவனையும் விட்டு பிரிச்சிடும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பாரு சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தி வச்சாங்களாம். பாரு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தவங்களை அந்த பாபிலோன் தேசத்துக்கே உயர்த்தி வச்சு வச்சாங்க. நீங்களும் ஏவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எல்லா கதைகளும் ஏசப்பா ஒன்று உயர்த்தி வைப்பாங்க. சரி நம்ம ஜோபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. எல்லாம் அன்புள்ள ஏசப்பா, சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ அண்ணன் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏசப்பா நாங்களும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் முக்கியத்துவம் உங்களுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலாவது தேவனை தான் நாங்கள் தேடணும். ஏசப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீ பெரிய ஏசுமலன் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், நம்ம ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் காத்திருக்கு. என்னென்னு சொல்லட்டுமா? இது வரைக்கும் நீங்கள் மூணு எபிசோட் பார்த்துருக்குறீங்க. இந்த மூணு எபிசோடில் கற்றுக்கிட்ட ஆக்ஷன் சாங்ஸ், மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டோரிஸ் இதையெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை நம்ம ப்ரோக்ராமை பார்த்து நீங்கள் அழகாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி
ஒரு வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட் வரும். சந்தோஷமா பாரு, எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டீங்கல்ல. இன்றைக்கி மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து அதில் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு மொபைலுக்கு முன்னாடி நின்று அழகாக ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அது கூடவே உங்களுடைய பெயர், உங்கள் வீட்டு முகவரி, உங்கள் வீட்டுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு கிஃப்ட் வரும். ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போமே பண்ணுங்கள். ஓகே, பாய்.